நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். எங்களுடன் இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் தொடர். வணக்கம் வணக்கம் விவேக். வணக்கம் கல்பனா அவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கு விவேக். நல்லா இருக்கு. ஆனா உங்களை பார்த்தாக்கா ஓகே மெராசை வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கொஞ்சம் ஜாக்கிரதையா எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்றத நம்ம கண்டுக்கணும். ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளுக்கும் என்று நமக்கு நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையோடு தான் வாழும். எல்லா உடல் நலம் கெட்டு போனாலும் சரி, மனது ஒரு நேரம் சங்கடப்பட்டாலும் சரி, அந்த ஆண்டவர் கொடுக்கின்ற நம்பிக்கை இருந்தால் போதும், அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு கொண்டு போகலாம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு அன்னிமரியா பாத்திமா நகர்ல வந்து காட்சி கொடுத்த அந்த தினத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அந்த தினத்துல இருக்கும்போது அன்னிமரியால் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை பெற்றிருந்தார். திருத்தூதர் பவுல் சொல்லும் பொழுது, அவரு இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள். இந்த உலகம் வந்து சாத்தானுடைய கட்டுப்பாடுல இருக்குது, ஆனா இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் அதை தனது உருத்தாக்கி கொள்வார்கள். அதை இந்த உலகம் என்பது சாத்தானுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது, ஆனா இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்பவர் இந்த உலகையும் சரி, மற்றும் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த வாழ்க்கையும் சரி தனதாக்கி கொள்வார் என்பது இன்னைக்கு அவர் சொல்ற அந்த ஒரு கூட்டம். அப்படின்னு நம்பிக்கை அவ்வளவு முக்கியமானது. நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் எவற்றையும் பெற்றுக் கொள்கிறோம். ஆமா, இப்ப வந்து நாம வந்து இஸ்ரேல்ல பிறகவே இல்லையே. சில பேர் கேக்கலாம், எனக்கு எப்படி ஒரு கடவுள் ஆவாரு? அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை. என்னுடைய மூதாதையராய் ஆபிரகாம் இருக்காரா, ஈசாக்கு இருக்காரா, யாக்கோபா இருக்கிறாரா, அவருடைய வழிமனவர்களாய் நான் மாற முடியும், அவர்கள் மாறுகிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி. அப்ப ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டால் நான் அவருடைய வழிமரபினராகவும் வர முடியும், அவருடைய உடன்பிறப்பாகவும் நான் என்னை பார்க்க முடியும். அந்த ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கொடுக்கறதுக்காக காத்திருக்கிறேன். எப்படி அதெல்லாம் நாம் பெற்றுக்கணும் அப்படின்னா, நம்பிக்கையின் அடிப்படையில் தான். அன்னை மரியால் அற்புதமான ஒரு வாழ்க்கையை எப்படி தெரிந்து கொள்ள முடிந்தது? நம்பிக்கையின் அடிப்படையில் தான். சிறப்பான ஒரு வாழ்வை ஆண்டவராலே அன்னைமரியாவுக்கு கொடுக்க முடிந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கை எல்லாவற்றையும் சீர் செய்யும், எனக்குள்ளே யாவற்றையும் பெற்றுத்தரும், மற்றவர்களுக்காக நான் யாவற்றையும் செய்ய வைக்கும், எனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ள ஒரு விருப்பத்தை தராதது, பிறருக்காக வாழணும், இந்த உலகம் நிலையற்றது என்பதை உணரணும், இதெல்லாம் கற்றுக் கொடுக்கும் அந்த நம்பிக்கை அன்னைமரியாளுடைய வாழ்க்கையில். அது அடிக்கடி காட்சி கொடுத்து எதுக்கு வந்து இந்த உலகத்தின் அமைதிக்காக ஜெபம் செய்ய சொல்றாங்க? சும்மாவா? அவ்வளவு பிடிக்கும் ஆண்டவருக்கு. காத்திருக்கிறார் கரண் நீட்டி, நாம நம்பிக்கையோடு அவரிடம் செல்வோம். கண்டிப்பா அவருக்கு ஒரு அற்புதமான நற்செய்தி இந்த இனிய காலையில கேட்டோம் என்று ஒரு மகிழ்வோடவே இந்த நாளை நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. குந்தகம் விளைவிக்கிற மாதிரியான செயல்பாடுகள், இல்லா சொற்கள், பேச்சுகள், சிந்தனைகள் இதெல்லாம் இருக்கு. அதான் வந்து நம்பிக்கை கொள்ளாத அளவுக்கு என்னை தூரம் கூட்டும் போகும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ ரொம்ப கோபப்படுறேன் அப்படின்னாக்கா அந்த இடத்துல நான் நம்பிக்கை இழக்கிறேன், அதனாலதான் நான் கோபமே படுறேன் அப்படின்றது தெளிவா தெளிவாகும். அதாவது அர்த்தமற்ற ஒரு காரியத்துக்காக ஒரு செயலுக்காக நான் வந்து கோபப்படுறேன் அப்படின்னா அந்த நேரத்துல இப்படிதான் யோசிக்கணும். ஓ, நம்பிக்கையை நான் எழுந்துக்கு இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் மீது நம்பிக்கை ஏற்படும் போது நான் சிலவற்றை தூரம் வச்சுட்டு தான் வர வேண்டி இருக்கணும் அப்படின்னா என்னென்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சோம். அதுவும் இல்லாம இது வந்து திருவுவலியத்திற்கான மாதத்துல இருக்கும், இன்னைக்கு வந்து நம்ம ஜபம் மாலை மாதத்துல இருக்கோம். அப்ப ஜபம் தபம் இதெல்லாம் வந்து மேற்கொள்ளும் பொழுது கூடவே நம்பிக்கையை நோக்கி நான் அதே கொஞ்சம் கொஞ்சமா பயணப்பட்டு நம்பிக்கையை நோக்கி நான் ஒருவேளை திருத்துதர் பவுல் சொல்ற மாதிரி நம்பிக்கையை நான் பெற்றுக்கொண்ட அந்த காலத்திலிருந்து நான் எதையும் என்னை அடிமைப்படுத்தும் ஒரு செயலாக ஒரு சிந்தனையாக நான் பார்க்கவே இல்லையே. அப்படின்னாக்கா நம்பிக்கை பெற்றால் அனைத்துமே எனக்கு சுதந்திரமாய் நான் செயல்படுவதற்கு இருக்கும், கிடைக்கும் அப்படின்றது அவர் சொல்றார். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நாம் இன்னைக்கு நம்பிக்கையை நோக்கி செல்ல போகிறோம். ஆமா, செல்வதற்கான ஒரு வழி. அப்ப நெகட்டிவ் எமோஷன்ஸ் சொல்லலாம், உணர்வுகள் எப்பொழுதுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு இருக்கா இல்ல, நாம தான் வந்து அதற்கு பெயர்கள் கொடுத்து வச்சிருக்கோம். ஆனா ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரிசல்ட் இருக்கு. அந்த ரிசல்ட் வச்சு இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, உணர்வு அது ஒரு ஆற்றல், கோபம் என்பது ஒரு ஆற்றல், பாசமாய் நான் உணர்கிற மனசுக்குள்ள அது ஒரு ஆற்றல், அது புன்னகை அப்படின்றது அதுவும் ஒரு ஆற்றல், கவலை அதுவும் ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை வந்து நம்ம எப்படி அந்த ஆற்றலை வந்து கண்டிப்பா எப்படி மாற்றணும் அப்படின்றதுதான் நம்ம கையில இருக்கு. இப்போ அணுகுண்டு இருக்கு அப்படின்னாக்கா அது ஒரு ஆற்றல் தான், அது வித்து நான் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படின்னா அணுகுண்டு அப்படின்றது தப்பா இல்ல அந்த ஆற்றல் என்பது தப்பா அப்படின்னு பார்த்தோன்னா அணுகுண்டு என்பது தான் தப்பு. அந்த மாதிரி உணர்வு என்பது தப்பு கிடையாது, ஆனா அது நெகட்டிவான உணர்வு என்பது அதை நான் நீக்கி விட்டால் நான் பாசிட்டிவா இருக்க முடியும், அதை மகிழ்ச்சியா இருக்க முடியும், நம்பிக்கையை நோக்கி நான் முடியும். ஆமா, அப்ப அந்த நம்பிக்கைக்கு போக விடாம செய்கின்ற அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ், நம்ம டீல் பண்ண வேண்டிய நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் என்ன சிலவற்றை நீங்க பார்ப்போம். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். திருப்பாடல் 105. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள்.
அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்கழிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருண் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோவின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் இயேசுவில் எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் திருப்பாடல் 105 நாம் சிந்தித்து இறைவேண்டல் செய்ய இருக்கிறோம். திருப்பாடல் 105 ஒரு நீளமான திருப்பாடல். 45 இறைமொழிகள் இருக்கின்றன. கடவுளும் அவர் தம் மக்களும் என்று இதற்கு தலைப்பிடப்பட்டது. கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் உள்ள வரலாற்றை, உறவை எடுத்து சொல்லுகிற ஒரு நீளமான திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாடல் எப்படி இஸ்ரேல் மக்களை கடவுள் விடுதலை பயணத்தின் வழியாக மீட்டு கொண்டு வந்தார், எப்படியெல்லாம் அவர்களுக்கு அவர் உதவிகள் செய்தார் என்பதை இந்த நீளமான திருப்பாடல் எடுத்துரைக்கிறது. இன்றைய பதினொரு பல்லவியாக ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் என்பது தரப்பட்டது. இன்றைய பகுதியிலே திருப்பாடல் 105 இரண்டாவது வசனத்திலிருந்து இந்த இன்றைய பகுதி தொடங்குகிறது. அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆமன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு நாம் பாடல் பாட வேண்டும். திருப்பாடல் என்கிற பெயரே சொல்கிறது நாம் பாட வேண்டும். எபேசியர் 1:12 நாம் ஒரு வியத்தகு செய்தியை வாசிக்கிறோம். எபேசியர் 1:12 சொல்கிறது, கடவுளுடைய புகழை நாம் பாட வேண்டும் என அவர் விரும்பினார். நாம் பாட வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் என்கிற வியத்தகு செய்தியை எபேசியர் 1:12 நாம் வாசிக்கிறோம். ஆகிய நாம் பாட வேண்டும், அவரது புகழை பாட வேண்டும். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். திருப்பாடல் 105:2 சொல்லுகிறது, அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஆகவே நம் வாழ்வின் முதன்மையான கடமைகளில் ஒன்று நாம் ஆண்டவரை பாடுவது. திருப்பாடல் 92 சொல்லுகிறது, ஆண்டவரை பாடுவது நல்லது. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. அவன் புகழ்வில்லை. நாள்தோறும் அவரது புகழ் நம்முடைய நாவில் ஒலிக்க வேண்டும். அவரது புகழை நாம் பாட வேண்டும். இந்த திருப்பாடல் 105 வரலாற்றை திரும்பி பார்க்கிறது. இஸ்ரேலுடைய வரலாற்றில் எப்படி கடவுள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வியத்தகு செயல்களை செய்திருக்கிறார் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுகிறது. அவர் எப்படி எகிப்தினுடைய மன்னர்களை கொன்றளித்தார், எகிப்தில் எப்படி அவர் வதைத்தார், எகிப்திலிருந்து எப்படி இஸ்ரேல் மக்களை மீட்டுக் கொண்டு வந்தார் என்று ஒவ்வொரு வசனமாக சொல்லுகிறார். கடவுளுடைய வல்ல செயல்களை மறவாதீர்கள் என்று அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறது இந்த திருப்பாடல் 105. இந்த திருப்பாடல் 105 நமக்கு சொல்லுகிற செய்தி என்னென்ன, நம்முடைய வாழ்வில் கடவுள் செய்த வியத்தக செயல், நம்முடைய வாழ்வின் வரலாற்றை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். நம் வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடவுள் எப்படி வியத்தகு செயல்களை செய்தார் என்பதை நாம் நினைவுகூர்ந்து ஆண்டவரை பாட வேண்டும். அவர் புகழை அறிக்கையிட வேண்டும். அவர் நம்முடைய வாழ்வில் செய்த வியத்தகு செயல்களை நாம் மறக்கக்கூடாது. கடவுளுடைய இயல்புகளில் இரண்டாவது மிகச்சிறந்த இயல்பு அவரது வாக்கு திரளாமை. கடவுளின் தலையான இயல்பு அன்பு, இரக்கம், பரிவு. அவருடைய இரண்டாவது தலை சிறந்த இயல்பு உண்மை, வாக்கு திரளாமை, சொல் மாறாம். ஆகவே ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவு கூறுகிறார், அவர் அதை மறப்பதே இல்லை. நாமும் கடவுள் நம் வாழ்வில் செய்தவற்றை மறக்கக்கூடாது. திருப்பாடல் 103 சொல்கிறது, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே, என்னுயிரே ஆண்டவரை போற்றுவி என்று திருப்பாடல் 103 சொல்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நாம் மறவாது நினைவு கூர்ந்து நன்றியோடு அவரது புகழை பாடுவோமாக. இதழால் மட்டுமல்ல, நம் வாழ்வே ஒரு நன்றி பாடலாக, ஒரு புகழ் பாடலாக அமைவதாக இப்பொழுது நாம் மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா,
தாயின் வயிற்றிலேயே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே உம்மை போற்றுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நீர் செய்த வியத்தகு செயல்களை நாங்கள் எண்ணி பார்த்து ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், உமது புகழை பாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வும் எங்கள் பணிகளும் உமக்கு புகழ் பாடலாக அமைவதால், இதழால் மட்டுமல்ல எங்கள் வாழ்வால் நாங்கள் உம்மை போற்றுவோமாக, உமது புகழை பாடுவோமாக. உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமென். அற்புதமான பாடல் பார்த்துட்டோம். கல்பனா அவர்களே, நம்பிக்கையை நோக்கி நம்ம நகர்ந்து செல்லும் போது சில நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்ம தள்ளிதான் வைக்கணும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறும் அந்த நம்பிக்கையை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப முதல்ல அதுக்கு தடையா இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கவலை, வரி. முதல் நெகட்டிவ் எமோஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வரி. கவலை கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, நிச்சயமாய் நான் நம்பிக்கையை இழக்கிறேன், ஆண்டவரே இருக்கிறார் என்பது கூட நான் மறந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலை வரும். அப்ப அது நம்பிக்கை இழப்புக்கு காரணமா இருக்கும். நான் கவலை கொள்ளக்கூடாது, இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கவே கூடாதா இல்லையா? இது ஆமா இருக்க கூடாது, ஆனா நமக்கு சொல்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் போது நம்மளால கவலை இல்லாம இருக்க முடியாது. கண்டிப்பா இருக்க முடியாதுதான், ஆனா இல்லாம இருந்தாதான் நல்லது, நம்ம பாசிட்டிவ்ல இருக்க முடியும்ன்றீங்க. ஓகே, அப்ப அடுத்ததா என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அக்டோபர் 13 புனித எட்வர்ட். இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஐஸ்லீப் பகுதியில் வாழ்ந்த அரசரான எத்தில்ரெட் எம்மா பெற்றோருக்கு கிபி 1003 பிறந்தார் எட்வர்ட். தன் சகோதரர் ஆல்ஃபிரெட்டுடன் நார்மண்டியில் இருந்த தன் மாமாவின் வீட்டில் வளர்ந்த இவர் ஆலயத்தில் நடைபெறும் திருவழிபாடுகளுக்கு உதவிகள் செய்து இறைபக்தியோடு வளர்ந்தார். தன் தாயாரின் 2 கணவரான கண்ணுட்டிற்கு முறையற்று பிறந்த ஹெரால்ட் இங்கிலாந்தின் அரசராக பதவியேற்க எட்வர்டும் அவரது சகோதரர் ஆல்ஃபிரெட்டும் ஹெரால்டினை எதிர்த்து போரிட்டனர். எட்வர்டின் நற்குணங்களால் ஈர்க்கப்பட்ட இங்கிலாந்து மக்கள் இவரை தங்களது அரசராக ஏற்றுக்கொள்ள எட்வர்ட் கிபி 1043 ஏப்ரல் 3 தன் 40th வயதில் அரசரானார். இங்கிலாந்து நாட்டில் நல்லாட்சி புரிந்து மக்களால் அமைதியின் அரசர் என்று புகழப்பட்ட எட்வர்ட் மக்கள் மீது வரிச்சுமை விதிக்காமல் தம் சொத்துக்களை கொண்டு நாட்டினை வழிநடத்தினார். தன் விவேகமான அணுகுமுறையினால் எதிரிகளின் முற்றுகையினை முறியடித்து நாட்டினையும் மக்களையும் பாதுகாத்த எட்வர்ட் மக்களிடம் நீதியின் அரசர் என்று பெயர் பெற்றார். தன் கற்பினை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து ஆண்டவர் இயேசுவிடம் விசுவாசம் கொண்டு வாழ்ந்த அரசர் எட்வர்ட் கிபி 1066 விண்ணகமடைந்தார். உலக வாழ்வின் போது அமைதியின் அரசராக வாழ்ந்து மக்களை வழிநடத்திய எட்வர்ட் இறந்த பிறகு எண்ணற்ற புதுமைகள் நிகழ்த்த திருத்தந்தை 3 அலெக்சாண்டர் கிபி 1161 எட்வர்டினை புனிதராக உயர்த்தினார். இன்று புனித எட்வர்ட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் தாய் நாட்டிற்காகவும் நம்மை ஆளுகின்ற தலைவர்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியும் பார்த்துட்டு, நம்பிக்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய உணர்வுகளை வந்து நம்ம எடுத்து தூக்கி போட்டுருணும், அதுக்குள்ள நம்ம போகவே கூடாதுன்னு இன்றைய நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, மன அழுத்தம் இருக்கக்கூடாது, மன அழுத்தம் இருக்கக்கூடாது,
ஆனா நான் போக கூடாதுன்னா எப்படி போக கூடாது, என்னதான் இழுத்துட்டு போதே அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அது இழுத்துட்டு போகும் தான். அந்த இடத்துல தான் வந்து இதெல்லாம் டெம்பரவரி, இது தற்காலிகம் தான் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் எனக்குள்ள வர வேண்டும். கவலைப்படுவதனால், மன அழுத்தத்துக்குள்ள போகிறதுனால எனக்கு என்ன பயன் வந்துவிடும்? ஒண்ணுமே இல்லையே. திருவு வில்லியம் கூறுகின்றார் போல் நடந்து கொள்ள தொடர்ந்து பேசும். அதுக்கு அடுத்த பகுதி பார்ப்போம். குவாதலூப் அன்னை 1500 வாக்கில் அமெரிக்காவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஒரு கப்பல் ஸ்பெயின் நாட்டின் லா கொமேரா தீவின் அருகே சென்ற போது அந்த தீவின் நிலப்பகுதியில் உள்ள ஒரு குகையிலிருந்து மிக பிரகாசமான வெளிச்சம் வருவதை கப்பலில் இருந்த பணியாளர்கள் கவனித்தனர். இதனால் கவர்ந்து இழுக்கப்பட்ட அவர்கள் அத்தீவில் கரையிறங்கி அந்த குகைக்கு சென்ற போது குழந்தை இயேசுவை கையில் ஏந்திய கன்னிமரியாளின் ஒரு சிறிய திருச்சுரூபத்தை கண்டனர். அதை தங்களுடன் கப்பலில் அவர்கள் கொண்டு செல்ல முற்பட்ட போது எவ்வளவு முயற்சித்தும் கப்பலை முன் செலுத்த முடியவில்லை. அன்னையின் திரு உருவத்தை மீண்டும் அந்த குகையிலேயே கொண்டு போய் வைத்த பிறகுதான் அந்த தீவில் சான் செபாஸ்டியன் என்ற இடத்திற்கு அருகிலிருந்த துறைமுகத்திற்கு கப்பலால் செல்ல முடிந்தது. அதிகாரிகளிடம் கப்பல் பணியாளர்கள் நடந்த விஷயங்களை தெரிவித்ததும் அவர்கள் அனைவரும் புண்டாலானா என்ற இடத்திலிருந்த அந்த குகைக்கு சென்று அன்னையை தரிசித்தனர். 9 அங்குல உயரத்துடன் பழுப்பு நிறத்திலிருந்த இந்த திருச்சுரூபத்தை மக்கள் குவாதலூப் அன்னை என்று அழைத்தனர். லா கொமேரா பகுதியின் பாதுகாவலியாக விளங்கும் அன்னையின் இந்த திருச்சுரூபத்திற்கு 1973 அக்டோபர் 12 திருச்சபையின் உரைமைப்படி முடிசூட்டப்பட்டது. குவாதலூப் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறப்பான இதுவும் தாய் பகுதியும் பார்த்துட்டோம். நம்ம வந்து ஒரு எதிர்மறையான ஒரு உணர்வுகளுக்குள்ள போக கூடாது அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததுதான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பயம் இது எல்லாருக்குமே இருக்கும் தான். சின்ன குழந்தைல இருந்து வயசானவங்க வரைக்கும் பயம்ன்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கும். அது எப்ப வரும் எப்படி வரும்னு கூட தெரியாது. ஆனா அது வரக்கூடாது அப்படின்றதுதான் இன்றைய நாளுடைய நம்ம யோசிக்க வேண்டியது. பயம் என்பது என்னவோ ஏதோ அப்படின்ற அந்த ஒரு இனம் புரியாத பயம், அது இதுதான் நிகழ போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதை நினைத்து கூட பயம் இருக்கும். பயம் இருக்கும், கரெக்ட். எப்படி இருந்தாலும் இந்த எக்ஸாம் நான் அட்டன் பண்ணி தான் ஆகணும், எல்லாத்தையும் பஸ்ட். அப்புறம் எதுக்கு பயம், படிச்சதெல்லாம் வருமா அப்படின்ற ஒரு பயம். இந்த பயம் இப்படிப்பட்ட பயம், உதாரணத்துக்கு இது ஒண்ணு சொல்றான். எவ்வளவோ பயம் எங்களை வாழ்க்கையில நான் எப்படி முன்னேற போறணும், எப்படி என்ன செய்ய போறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவோ பயங்கள் இருக்கணா. அந்த எக்ஸாம் நான் ஒழுங்கா எழுதுவனா, இந்த இன்டர்வியூ ஒழுங்கா அட்டன் பண்ணுவேனா, முன்னாடி இருக்கிறவங்க நான் பூச்சாண்டியாப்பா இன்டர்வியூ எடுக்கிறவங்க இல்ல இல்ல. இப்போ அந்த பயம் அவசியமற்ற பயம், கடவுள் மேல போட்டு போங்க, அதான் போங்க, அதான் அப்படின்னு சொல்றாங்க. பயம் என்பது அது எதிர்மறையான எண்ணம், அப்ப அது இருக்க கூடாது. அப்ப அடுத்ததான் என்ன தொடர்ந்து பேசு. அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பாப்போம். பாக்கலாம்.